கோப்பை தொடரில் இந்திய அணி கோப்பை வென்றதோடு உலகப்பை தொடர் நெருங்கும் நேரத்தில் அதாவது சரியான நேரத்தில் அணியின் பலம் என்ன என்பதையும் நிரூபித்துள்ளது அதன்படி பும்ரா கே எல் ராகுல் மீண்டும் திரும்பி வந்தது அணியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே தற்போதைய சூழலில் முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் இந்தியா தான் கோப்பை வெல்லும் என கூறி வருகின்றனர் அந்த வகையில் பேசியுள்ள கபல் தேவ் ஆசிய கோப்பையில் அணியின் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துவிட்டு இந்தியா உலகப்பை வெல்ல தயாராகிவிட்டதென கூறியுள்ளார் மேலும் ஷார்ட் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரில் உலகப்பை தொடர் பற்றி பேசி வந்த கௌதம் கம்பீர் திடீரென முன்னாள் கேப்டன் தோனி பற்றி பேசினார் அதாவது தோனி மட்டும் ஒருவேளை கேப்டனாக இல்லாவிட்டால் அவர் நம்பர் த்ரீ பேட்டராக களம்பரங்க பவுலிங் ஆடி வந்திருக்கலாம் நிறைய ரன்களை சேர்த்து கெரியரை நன்றாக கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் தோனி தனது அணிக்காகவும் மற்றும் கோப்பைகளுக்காகவும் தனது பேட்டிங் வரிசையை குறைத்துக் கொண்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரன்களை தியாகம் செய்தார் என கம்பீர் பேசியுள்ளார் கௌதம் கம்பீரின் இந்த விளக்கமானது தோனி ஓவர்சீஸ் செஞ்சுரி அடிக்கவில்லை என இன்னமும் கூட சொல்லி வருவர்களுக்கு நல்ல ஒரு பதிலடியாக இருக்கும்